இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஈஸியா ரோட்ல இருக்க கைலாஷ் மஹால் வந்திருக்கோம். பார்ட் ஒன்ல வந்து ஸ்நாக்ஸ் வீடியோஸ் வந்திருக்கோம். இப்போ பார்ட் டூல டின்னர் மெனுஸை பார்க்க போறோம். பார்ட் டூக்குள்ள போலாமா? வாங்க. என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா போட்டோ பூத் வச்சிருந்தாங்க. என்னதான் நம்ம செல்போன்ல செல்பி எடுத்தாலும் போட்டோ பூத்ல எடுக்கிற போட்டோவே சூப்பர் இல்லங்க. ஒரு சைடுல பாத்தீங்கன்னா மெகந்தி வச்சிட்டு இருக்காங்க. குட்டிஸ் தான் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா சூப்பர் ரெடியா இருந்ததுங்க. நல்லா சூடா ஒன்னு வெஜ் கிளியர் சூப்பும் ஒன்னு சிக்கன் கிளியர் சூப்பும் இருந்ததுங்க. சரி ரெண்டு சூப் இருந்தது. சரி நான் ஒன்னு டேஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சிக்கன் கிளியர் சூப் வாங்கி டேஸ்ட் பண்ண ரொம்ப எம்மியா சூப்பரா இருந்தது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டின்னர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா வாழையிலெல்லாம் போட்டு பிளேஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. க்ரீன் சாலட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. எல்லாருமே சாப்பிட்றதுக்காக ரெடியாக இருக்காங்க. வாழையிலையோடு இருக்கிற பிளேஸ் அழகாக எடுத்துட்டு சாலட்ஸ் எல்லாம் அழகாக வச்சுட்டு நாங்கள் சாப்பிட்றதுக்காக ரெடி ஆகிட்டோம். ஓகே, நான் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பிளேட்ல எல்லா ஐட்டம்ஸும் ஒன்று விடாம நான் வாங்கிட்டேன். என் பிளேட்ஸில் இடமே இல்லை. ஏன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி நம்ம அப்படி தான் சாப்பிட்ருக்கோமே தவிர, இந்த தடவை பார்த்தீங்கன்னா இவங்க மெனுஸே வேறு லெவலில் இருந்தது. எல்லாமே டிஃப்ரெண்ட்டானதாக இருந்தது. பார்த்தீங்கன்னா சாலட்ஸ்லேருந்து எல்லாம் வச்சிருந்த ஒவ்வொரு ஐட்டம்ஸுமே வேறு லெவலில் இருந்ததுங்க. வேர்க்கடலை, பச்சை பட்டாணி, கேரட், குக்கும்பர் நல்லா எம்மியா இருந்தது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாஸ்தா. பாஸ்தான்னு பாத்தீங்கன்னா கிளாசிக் சிக்கன் பாஸ்தா, செம்ம டேஸ்டா இருந்தது. நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ருமாலி ரொட்டி, நல்லா சட்னி அடி சிக்கன் குழம்போட செம்மையாக இருந்தது. நான் அதை டேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கும் போது முட்டை தோசை, முட்டை தோசை மேலே நல்லா பெப்பர்லாம் போட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கு க்ரீன் சட்னி வச்சுருந்தாங்க. க்ரீன் சட்னியோட அந்த சட்னி நாடு சிக்கன் குழம்பையும் கொஞ்சம் தொட்டு சாப்பிடும் போது வேறு மாதிரி இருந்ததுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நான் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா மட்டன் கீமாவில் வடை. மட்டன் கீமாவில் வடையா அப்படின்னு யோசிக்கும் போது வேறு லெவலில் ரொம்ப ஜூஸியாக சூப்பராக இருந்தது. மட்டன் கீமாவுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து ஒரு டொமேட்டோ கெச்சப் வைக்கிறாங்க, எம்மியாக இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா லாலிபப் இருந்தது. சிக்கன் லாலிபப் நல்ல சூடாக மசாலாவோடு செம்ம கொதிக்க கொதிக்க இருந்தது. நான் அதை சாப்பிடும் போது எப்படி இருந்தது தெரியுமாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கவாப்ங்க. கவாப்பா செம்ம டேஸ்ட்டாக அப்படியே லைவாக போட்டு தராங்க. அப்படியே சூடாக அந்த மசாலாவோடு அது அப்படியே வெந்து அப்படியே ஒரு மாதிரி சூப்பராக இருந்தது. அது எப்படி சொல்கிறதே தெரில. சாப்பிடும் போதே அந்த ஜூஸியாக அந்த மசாலாவோடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த அப்படியே அனல் பறக்க பறக்க அப்படியே கொடுக்குறாங்க லைவாக. இன்னைக்கு மெனுவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கவாப் போட்டிருந்தாங்க. ஒன்று சிக்கன் கவாப், இன்னொன்று வந்து அரியலி க்ரீன் சிக்கன் கவாப் போட்டிருந்தாங்க. இந்த சிக்கன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா சாப்பிடும் போது செம்ம சாஃப்டாக ஹாட்டாக ரொம்ப ஸ்பைஸியும் இல்லாமல் ரொம்ப இதுவும் இல்லாமல் கரெக்டாக ஈவனாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. லைவாக நல்லா வந்து நம்மளுக்கு அனல் பறக்க போட்டு கொடுத்துட்டே இருந்தாங்க. எல்லாம் ஜனங்க வந்து சாப்பிட சாப்பிட வந்து சூடாக போட்டு கொடுத்துட்டே இருந்தாங்க. இந்த சிக்கன் சாப்பிடும் போது அந்த ஸ்மோக்கியோட ஸ்மெல்லு வந்து வேறு லெவலில் இருந்ததுங்க. அடுத்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃபிங்கருங்க. இதை வாயில் கடித்த உடனே செம்ம மொறு மொறு மொறுன்னு இருந்ததுங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக டேஸ்டியாக குழந்தைங்களுக்கு கூட தாராளமாக கொடுக்கலாங்க. ஏன்னா அதில் ஒரு முள்ளு கூட கிடையாது. அந்த மாதிரி இருந்தது. சுட 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 ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டே இருக்காங்க. அடுத்த ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நியூ ஜேகே கேட்டரஸோட ஸ்பெஷல் இட்லிங்க, ஹாட் இட்லி. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அவங்க நம்ம எல்லாருக்கும் அன்பு தெரிவிக்கிறாங்கங்க. அவங்க அன்பு தெரிவித்தது பார்த்தாம நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரங்கியோ, இந்த ஹாட் இட்லி என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா முந்திரி ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. அந்த முந்திரியோட செட்டிநாடு சிக்கன் குழம்பு அப்படியே ஸ்டஃப் பண்ணி அந்த சிக்கனையும் அந்த முந்திரியும் அந்த இட்லியும் மூணுத்தையும் சேர்த்து சாப்பிடும் போது வாய்க்குள்ள எப்படி இருந்ததுமா அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க. அடுத்து என்ன ஐட்டம் பார்த்தீங்கன்னா இடியாப்பம். இடியாப்பத்தை போடும்பொழுது அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. இடியாப்பத்துக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா செட்டிநாடு சிக்கன் குழம்புங்க, வேற லெவலில் இருந்தது. அடுத்த
ஃப்ரைட் ரைஸை மிக்சட் ஃப்ரைட் ரைஸில் பார்த்தீங்கன்னா ப்ரான், மட்டன், சிக்கன், எக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக மிக்சடாக வேறு லெவலில் இருந்ததுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சில்லி பரோட்டா, டொமேட்டோ கெச்சப்போடு எடுத்து சாப்பிடும் போது அது சில்லி பரோட்டா செம்ம க்ரன்ச்சியாக, அந்த சாஸோட செம்ம டேஸ்டாக இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பெஷல் பட்டர் கர்ட் ரைஸ் பிக்கலோட சாப்பிட்டேங்க. எல்லாம் சாப்பிட்டு செம்ம ஃபுல்லாயிடுச்சுங்க, வயிறு வேறு லெவலில் நான் என்ஜாய் பண்ணேங்க. நான் நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணேன். இன்னைக்கு இருந்த எல்லா மெனூஸுமே நான் டேஸ்ட் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ரசித்து ருசித்து ஒன்றொன்றா டேஸ்ட் பார்த்தேன். எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த ஃபங்க்ஷனில் வந்திருக்கிறவங்களுக்கும் இந்த மெனூஸ் எல்லாமே பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபுட் ரிவ்யூ கேட்க போகிறேன். நான் கேட்குறத நீங்கள் வந்து பாருங்கள். ஹாய், சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டே இருக்கேன். என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு? இந்த கிரில்லு ரொம்பவே டேஸ்டாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து எல்லாம் நிறைய இடத்துல நம்ம சாப்பிட்ருப்போம், பட் ஆனால் இந்த கிரில் சாப்பிட்றப்போ இதில் இருக்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. அதே மாதிரி இந்த சிக்கன் குருமா வேறு லெவல். ஆக்சுவலாக ப்ரான் நம்ம பிரியாணி சாப்பிட்ருப்போம், சிக்கன் ரைஸில் கூட சாப்பிட்ருப்போம், சிக்கன் ரைஸில் ப்ரான் போட்டு. இவங்க வந்து ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் அதே மாதிரி செஞ்சுருக்காங்க. பட் ஆனால் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும், என்ன சொல்கிறது, சாப்பிட்டு பார்த்தா எனக்கு தான் தெரியும். நீங்கள் சாப்பிட்டீங்களா? இல்லை, நான் சாப்பிட்றேன். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கு. எப்படி சொல்லுங்க, டேஸ்ட் வந்து நாளை வரைக்கும் கூட நம்மளோட டீத்லேயே இருக்கும் போல அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கு. ரொம்ப காரமாக இருக்கு, நிறைய பேருக்கு வந்து ரொம்ப காரமாக இருந்தால் பிடிக்கும். ஆனால் இது வந்து காரமாகவும் இருக்கு, டேஸ்டாகவும் இருக்கு, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கு. வெரி நைஸ் ஃபுட். கேட்ரிங் பேர் தெரியுமா? தெரியாதே. யூஜேகே கேட்ரிங் குமார். அப்படியா, ரொம்ப நல்லா இருக்கு. நான் கண்டிப்பா எல்லாருக்கிட்டயும் உங்க கேட்டரிங் பத்தி சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன். Thank you ma'am. Thank you very much. ஹலோ சார், சொல்லுங்கம்மா. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம். எப்படி இருந்தது? சூப்பரா இருந்துச்சு. எல்லா ஃபுட்டும் சாப்பிட்டீங்களா? எது ரொம்ப பிடிச்சிருந்தது? நான்வெஜ் பிரம்மாதமா இருந்துச்சு. எந்த ஐட்டம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? சிக்கன் கிரேவி, அந்த ஒரு இட்லி ஒன்னு போட்டுருந்தீங்கல, ஒரு ஹாட் ஷேப்ல, அதுக்கு அந்த சிக்கன் கிரேவிக்கு சூப்பர். ஃபிஷ் ஃபிங்கர், ஃபிஷ் ஐட்டம் ஒன்று வச்சுருந்தீங்க, ஃபிஷ் ஃபிங்கர், அது சூப்பர், நல்லா இருந்துச்சு. சாட்டிஸ்ஃபேக்ஷன், நல்லா. சர்வீஸ்லாம் எப்படி இருக்கு? சூப்பர் சூப்பர், நல்லா பண்ணுறாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூம்மா, தேங்க்யூ. ஹலோ சார், நான்வெஜிலேருந்து தான் சாப்பிட்டோம். எவ்ரி திங் வாஸ் கிளாசிக், சூப்பராக இருந்தது. ரெண்டு கேளுங்க, அவரும் சொல்லுவார். இதே மாதிரி இட்லி பண்ணி பாருங்க, அது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. நாங்கள் மதுரையிலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் வந்து மாப்பிள்ளையோட அப்பாவுடைய கிளாஸ் திருப்தியான ஒரு சாப்பாடு, எங்களுக்கு வந்து முழு திருப்தியாக இருக்கு. கண்டிப்பாக சாப்பாடுலாம் அருமையாக இருந்துச்சு. சிக்கன் ரொம்ப எல்லா சிக்கன் ஐட்டமே ரொம்ப ஃபைன் குவாலிட்டி, நல்லா இருக்கு. ஃபிஷ் வாஸ் வெரி வெரி குட், கிளாசிக். அதாவது மெக்டொனால்ட்ஸ் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே டேஸ்டிங்க இருக்கு. வெரி குட். நல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரே ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு சாப்பிட்டு இருக்கீங்களா? மதுரையிலேருந்து வந்திருக்காங்க, பட் வி ஆர் ஃப்ரம் சென்னை, பட் equivalent to a 5 star hotel food. It's really good. Okay. Fish was really really good. Service la epdi irukku sir? Service is good. Ellame nalla irukku. Ellame nalla irukku. Adha live counter irukku. Live counter la kuduthite irukanga. It is really good. 1987 la American college la nadandha eating competition la 27 idli kadaisila 90 la nadandha 42 idli saapte 48 idli saapte வெற்றிகரமாக ஜெயித்தவர். அவரே சொல்லிட்டாரு உங்களுடைய ஃபுட்டு சூப்பராக இருக்கிறேன், அதுவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இது. ஸோ மச் சார். மதுரை ஹைகோர்ட்டோட லாயர் அவர், அதனால் சாதாரண ஆள் கிடையாது, ரிவ்யூ கொடுக்குறவர். ரியலி குட். சாப்பாடு முக்கியம், அதே முக்கியம், அது திருப்தியாக இருக்கு. நான் எல்ஐசியில் ஆஃபீஸர் இருக்கேன், எல்ஐசியில் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸராக இருக்கேன், மதுரை. ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் அதோட நான் முடிக்கிறேன். இப்போ நீங்க பார்த்தது நான் வெஜிடேரியன் மெனு பாத்தீங்க. இன்னும் நீங்க பார்ட் 3ல வந்து வெஜிடேரியன் மெனுஸ் பார்க்க போறீங்க, அதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு இந்த மெனுஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா உங்க வீட்டில் நடக்கிற எனி ஃபங்க்ஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் இந்த ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பர்ஸை நியூ ஜேகே கேட்ரிங் குமார் சார் மேனேஜர் அவங்க நம்பர்ஸ் எல்லாமே அவைபிளாக இருக்கும். நீங்களும் அவங்கள காண்டாக்ட் பண்ணி உங்கள் ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் தான் நாங்க அடுத்தடுத்து போட போற வீடியோஸ் எல்லாம் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நாங்க அடுத்தடுத்து போட போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தவறாம வரணும்னா சப்ஸ்கிரைப் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தவறாம கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சைனிங் ஆஃப் திருவன் டெடி, பை.